ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை வின்னில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க அருமை பிள்ளை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கின்றார். இந்த நடவடிக்கைக்கு தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். நான் மட்டும் பேசினால் போதாது, தமிழகமே பேச வேண்டும், தமிழர்கள் அத்துணை பேரும் பேச வேண்டும். இதை பற்றி மனுஸ்மிருதி மட்டுமல்ல ஆரிய கூத்தையும் அடக்க வேண்டும். தமிழ் என்கின்ற சொல்லை எங்குமே மேலெழும்ப விடாமல் செய்வதற்கு சூது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம். அதில் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு பலவிதமான தொல்லைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதில் இது ஒன்று. இதை அனைத்தையும் உடைத்து எரிந்து தமிழர்களாகிய நாம் நம்முடைய இந்த தமிழகத்தின் இன்றைய நிலையை மாற்றுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழர்களின் ஒற்றுமைக்கு ஆதரவு கொடுத்து திருமாவளவன் கையில் எடுத்திருக்கின்ற இந்த மனுநீதி அநியாயத்தை அறவே அகற்றி அதை வந்து தடை செய்யுன்னெல்லாம் கேட்கக்கூடாது. தடை செய்ய மாட்டான். நாம் அதை எங்கே காண்றோமோ அங்கே அதை கொளுத்திடணும். இதை மாதிரி இதை போட்டு குழந்தை பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து இதை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு அந்த நூல் ஒரு ஏடு கூட இல்லாமல் கொளுத்திடணும். அவன் தடையெல்லாம் செய்ய மாட்டான். அவன் கேட்குறான் இப்போ எங்கே இருக்குதுங்கிறான், மாயைங்கிறான், அப்புறம் குரல் கொடுக்குறான். அதான் மாயைன்னு சொல்லிட்டானே, அப்புறம் ஏன் குரல் கொடுக்குறான்? அது உளவியலில் வந்து அப்படியே அது உறைந்து போயிடுச்சு. தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் வாழுகின்ற அத்தனை பேருடைய உள்ளத்திலும் மரபணுவிலும் மனு கலந்திருக்கிறான். அதை மாற்ற வேண்டும் என்றால், அதை அறவே நீக்க வேண்டும் என்றால் 100 ஆண்டு காலம் பாடுபட வேண்டும். இப்போது இவர் கையில் எடுத்திருக்கார். இதை வந்து இளைஞர்களாகிய நீங்கள் எல்லாம் அவர் கூட உடன் நின்று உழைக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, ஆனால் நமக்கு எதிரி இருக்கிறான். அதை மட்டும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க. நாம் யாருக்கும் எதிரி கிடையாது, நமக்கு எதிரி இருக்கிறான். இல்லாத போல காட்டுவான், ஆனால் இருக்கிறான். அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நம் இனத்தை காக்க வேண்டும், நம் மண்ணை காக்க வேண்டும், நம் மொழியை காக்க வேண்டும். இதுவே நம்முடைய இன்றைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு நாம் வாழ வேண்டும். திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிற்கு நான் முழு மனதுடன் ஆதரவு தந்து அவருடைய வழியில் நான் பயணிப்பேன். தமிழ்நாடு முழுவதும் மனுநூலை விளக்கும் கருத்து பரப்பு இயக்கம் தொடங்கியிருக்கிறோம். சென்னையில் ஆவடியில் தமிழ் சைவ பேரவையின் தலைவர் அம்மா கலையரசி நடராஜன் அவர்கள் இதை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆவடி மு நாசர் அவர்களும் இதில் பங்கேற்று வாழ்த்தியிருக்கிறார். மனுநூல் மக்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, குறிப்பாக ஆண் பெண் சமத்துவத்திற்கு எதிரானது. ஆகவே இது 100 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நமது முன்னோர் மூத்தோர் மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள், விமர்சித்திருக்கிறார்கள், நூலை பொதுவெளியிலே எரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் காணும் இந்த அவலங்களுக்கெல்லாம் அதுதான் அடிப்படை காரணம். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, அதிகாரம் மறுக்கப்பட்டது, சொத்து பறிக்கப்பட்டது, கருத்துரிமை பறிக்கப்பட்டது. அவர்கள் இளம் வயதிலேயே பிஞ்சு வயதிலேயே திருமணம் செய்ய வைக்கப்பட்டார்கள். விதவையாக மாறினால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ள முடியாமல் மொட்டை அடிக்கப்பட்டது, வெள்ளை உடை உடுத்துபடி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பூ முடியக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நல்ல காரியங்களில் பங்கேற்கக்கூடாது, ஆண்கள் நல்ல காரியங்களை தொடங்கும்போது முன்னால் வரக்கூடாது, அதில் பங்கேற்கவே கூடாது, கருத்து சொல்லவே கூடாது, தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கு கூட தனக்கான வாழ்க்கை துணையை தேடும்போது கருத்து சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் எல்லாம் இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டதற்கு காரணம்
மனுஸ்மிருதி என்கிற அந்த மனு நூல் தான். இது பல ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்ட உண்மை. மனு நூலில் இப்போது அப்படி இல்லை என்று சிலர் வாதிடுகிறார்கள். உண்மை அது அல்ல. மூடி மறைக்க பார்க்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களை ஏய்க்க பார்க்கிறார்கள், மதவெறியை தூண்டி தமிழ் சமூகத்தை மத அடிப்படையில் பிரிக்க பார்க்கிறார்கள், சமூக பிரிவினைவாதத்தை இங்கே விதைக்கிறார்கள், வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இதுவரையில் பாதுகாப்பாக இருந்த தமிழகம் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்கப்பட்ட இந்த மண் இப்போது மதவெறியர்களும் சாதி வெறியர்களும் ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலும், பெண்கள் எழுச்சி பெற வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலும், மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்னும் முழக்கத்தோடு மனுநூலை விளக்கும் இந்த கருத்து பரப்பு இயக்கத்தை வீடுதோறும் முன்னெடுத்து செல்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நவம்பர் 3, நவம்பர் 4, நவம்பர் 5 ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணியிலிருந்து 7 மணி வரையில் அவரவர் குடியிருக்கும் பகுதிகளில் வீடு வீடாக மக்களுக்கு இந்த தொண்டறிக்கைகள் விநியோகம் செய்யப்படும். இது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம். இதற்கு மறந்துபட்ட அளவில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். திருமாவளவனுக்காக அல்ல, தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, சமூக நீதிக்காக என்பதை சொல்லி இந்த நாளில் பங்கேற்று இதை தொடங்கி வைத்த அம்மா கலையரசி அவர்களுக்கும் அருமை சகோதரர் ஆவடி நாசர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முன்னாடி வேல் யாத்திரைக்கு அனுமதி தரக்கூடாது, அது திட்டமிட்டு வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கான முயற்சி. அவர்கள் மத அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அபாண்டமான பழியை சுமத்தி கருப்பர் கூட்டத்தின் நடவடிக்கைகளுக்கும் திருமாவளவனின் பேச்சுக்கும் திமுக தான் காரணம் என்று இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள். முழுக்க முழுக்க அரசியல் நாடகத்தை நடத்துகிறார்கள். நான் பேசியதற்கு நான் மட்டுமே பொறுப்பு. நான் இடம்பெறுகிற கூட்டணியோ அல்லது என்னோடு இருக்கிற கட்சிகளோ தலைவர்களோ இதற்கு எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே இதை திமுகவோடு முடிச்சு போட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை தமிழக அரசு அவர்களுக்கு அனுமதி அளித்து தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குவதற்கு வழிவகை செய்வார்களேயானால் அதிமுகவை மக்கள் தூக்கி எறிவார்கள். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அதை உணர்த்துவார்கள். சரி, இப்போ வேல் யாத்திரை நடக்கும் போது எதிர்கட்சிகள் வந்து வன்முறை ஈடுபடுத்தும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து எழுந்திருக்கிறாங்க. வன்முறைக்கு திட்டமிடுகிறவர்கள் தான் மற்றவர்கள் மீது வன்முறை தூண்டுகிறார்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள். வெறுப்பு அரசியலை விதைக்கிற அவர்கள் தான் மற்றவர்கள் மீது வெறுப்பு அரசியல் செய்கிறார்கள் என்று முத்திரை குத்துகிறார்கள். நான் வெறும் இணைய வழியிலே பேசிய ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்து சமூகத்து பெண்களையெல்லாம் அவர்கள்தான் இழிவுபடுத்துகிறார்கள். திருமாவளவன் இப்படி சொல்லிவிட்டான் என்று திரும்ப திரும்ப சமூக வலைத்தளங்களில் அபாண்டமான அவதூறுகளை பரப்பி பெண்களை கொச்சைப்படுத்தியது அவர்கள்தான். பெண்களை கொச்சைப்படுத்துகிற அவர்கள் எங்கள் மீது பெண்களை கொச்சைப்படுத்துவதாக கூறப்படுகிறார்கள். எனவே இது அவர்கள் சாதுரியமான அரசியல் என்று கருதுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களின் இந்த சாதுரியம் எடுபடாது, ஜம்பம் பலிக்காது என்று சொல்கிறார். சார், இப்போ தமிழகத்தில் இந்த பக்கம் வேணா ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கிறேன் சார். தமிழகத்தில் ரஜினி கமலோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும்? அவங்களோட முன்னெடுத்து இப்போ பணிகள் துவங்கியிருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவ போவதாக தெரியவில்லை என்றுதான் அண்மை ஊடகங்கள் தெரிவித்தன. அவருடைய உடல்நலம் குறித்தவர் அவ்வாறு கருத்து தெரிவித்ததாக நண்பர் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஏற்கனவே கட்சியை தொடங்கி அவர் தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். யாரும் அரசியலுக்கு வரலாம், யாரும் மக்களிடத்தில் தொண்டு செய்யலாம், ஓட்டு கேட்கலாம். மற்றபடி இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. நன்றி.